ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்துட்டு ஃபைனாக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறோம். ஸோ டுடேல வந்துட்டு நம்ம சேனலில் எதெல்லாம் பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் சயின்ஸ் டிஸ்கவரிஸ், அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்லாம் இப்படிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டுடே வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது. அதாவது நம்மளுக்கு வந்து தெரியும், ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா இருக்குது. அதாவது நிறைய ட்ரக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுங்க, ஏதாச்சும் ஒரு பாக்டீரியா டிசீஸ் காஸ் பண்ணிட்டு ட்ரக் கொடுப்போம், அந்த ட்ரக்குக்கு தகுந்தாப்பில் அது மாடிஃபை ஆகிட்டு திருப்பி வந்துட்டு வேறு ஏதாச்சும் வந்து டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸோ இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவுக்கு வந்துட்டு ஃபைனலாக வந்து ஆன்டிபயோட்டிக் டெவலப் பண்ணி எந்த இதுவுமே வந்து பண்ணக்கூடாது, ஃபர்தராக வந்து டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அதுதான் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. எப்படி பார்த்தோம்னா, பயாலஜிஸ்ட்டும் இருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காங்க. இந்த பயாலஜிஸ்ட்டுக்கு வந்து தெரியும், இந்த பயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோம்னா இந்த பாக்டீரியா வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணும், தென் இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஃபைனலாக வந்து இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் ஆகி இப்படி தான் பிஹேவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி வந்துட்டு டேட்டா இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ப்ரோக்ராமுக்காக வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் வந்து கொடுத்துறாங்க. கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தகுந்தாப்பில் வந்து ப்ரோக்ராமாக வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸை வந்துட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ரன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஒரே ஒரு மாலிகுல் கொண்டு வருவாங்க. என்னென்ன பார்த்தோம்னா, ஹாலிசின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆக்டிவிட்டி உள்ள மாலிகுல் கொண்டாங்க. இது எப்படி வந்துட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 36 மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவோட வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு 35க்கு வந்துட்டு ஆப்போஸ் பண்ணுது, ஒன்றே ஒன்று தான் பண்ணுறதில்ல. அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஒரு 2 எலிக்கு வந்துட்டு, அதாவது டிஃப்ரெண்ட் இன்ஃபெக்ஷன் உள்ள 2 எலியை வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு எலிக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 24 மணி நேரத்துலேயே வந்துட்டு சரியாயிடுது, இன்னொரு எலிக்கு பார்த்தீங்கன்னா 4 நாள்லேயே வந்து அதோட இன்ஃபெக்ஷன் வந்து இதாகிடுது. ஸோ இதனால் வந்துட்டு இந்த ஹாலிசின் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஆன்டிபயோட்டிக் வந்துட்டு நிறையா ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவுக்கு வந்து கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து இன்னும் வந்துட்டு பில்லியன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா வந்துட்டு டெவலப் பண்ணி நல்லா வந்துட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆக்டிவிட்டி உள்ள மாலிகுலை வந்துட்டு ஃபைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வந்து நம்புகிறாங்க. ரெண்டாவதாக வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, கொரோனா வைரஸோட ஸ்பைக் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து கிடச்சிருச்சு நம்மளுக்கு வந்து ஃபைனலாக. அதாவது இன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு பயப்படுறதுன்னு பார்த்தோம்னா கொரோனா வைரஸ். அதாவது கிட்டத்தட்ட வந்து 75,000 மேலே வந்து கேசஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, 2,000 மேலே வந்து இறந்தும் போயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் கிடச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது இருந்தால் தான் வந்துட்டு வேக்சின்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக ஒரு வைரஸ் வந்து நம்ம செல்லுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னு என்ன, அதுக்குன்னு வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் இருக்கணும். ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்துட்டு நம்மளோட செல்லு மெம்ரெயினில் வந்து இன்ட்ராக்ட் ஆகணும், அப்படின்னா தான் வந்து நம்ம செல் மெம்ரெயின் வந்து அலோ பண்ணும், உள்ளே வந்துட்டு போயிட்டு மல்டிப்ளிகேஷன் ஆயிரும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் மேலே வந்து இப்படி பவர்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் தெரியும், அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து அந்த வைரஸ் வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணிடும், ஃபைனலாக வந்து டெத்துக்கு வந்துட்டு கொண்டு போயிடுது. ஸோ இந்த கொரோனா வைரஸ் கோவாக்2வோட இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வேக்சின்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து நிறைய லேப்ஸ்க்கு வந்துட்டு அதை சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாச்சும் வந்துட்டு சின்ன சின்ன கெமிக்கல் மாலிகூல்ஸ், சின்ன சின்ன கெமிக்கல் மாலிகூல்ஸ் வந்து ஏதாச்சும் வந்துட்டு இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனோட அட்டாச் பண்ண வச்சுட்டோம்னா டோட்டலாக வந்து டிஃபர் ஆயிரும்ல, டோட்டலாக அதோட கீயே வந்து மாறிடும்ல. ஏன்னா இது ஒரு கீ மாதிரி வச்சுக்கோங்க, அது இப்போ நம்ம செல்லு வந்துட்டு ஒரு லாக் வச்சுக்கோம்னா அந்த கீயை வந்து மாற்றிட்டோம்னா நம்ம செல்லுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆக முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து நிறைய கெமிக்கல் மாலிகுல்ஸ் வந்து இது பண்ணாங்க. சில குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு ஏதாச்சும் வந்து ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் இல்லைனா வந்து வேக்சின்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியுமா, ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த கோவாக்2 வைரஸ் வந்துட்டு கோவாக்1, அதாவது SARS 2003 வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இல்லை, அதுக்கு வந்து சிமிலராக வந்துருக்கு. பட் அதுக்கு கொடுத்த வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க, பட் வந்து எதுவுமே வந்துட்டு மேட்ச் ஆக முடியுது. அதோட ஆன்டிபயோட்டிக் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா இதோட கீ ஸ்ட்ரக்சர் வந்துட்டு மாறிடும், ஸோ வந்து உள்ள என்ட்ரி ஆகாதுல்ல. பட் வந்து இதோட ஸ்பைக் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து வேற மாதிரி இருக்கனால வந்துட்டு அதில் வந்து எதுவுமே வந்து பைண்ட் ஆக மாட்டேங்குது. பட் இது வந்துட்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ சார்ஸ் வந்து 2003 வந்துச்சு, ஓகேவா, அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆயிருக்கு. அதாவது 2005 தான் வந்துட்டு அவங்கள இதில் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்துருக்க கோவாக்2வோட வைரஸும் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்துட்டு ஒரே மாதத்தில் வந்துட்டு சால்வ் பண்ணியிருக்கோம், அந்த ஸ்ட்ரக்சரை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வேக்சின்ஸ் இல்லைனா வந்துட்டு வேறு கெமிக்கல் மாலிகுல்ஸ் வந்து ஃபைன் பண்ண முடியும் வந்துட்டு சயின்டிஸ்ட் வந்து நம்புறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து சீக்கிரமா வந்துட்டு நம்ம கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெடிங் வந்து ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்றேன்.
ஸோ மூணாவதாக வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆட்டம் பாண்டிங் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இத்தனை நாளாக பார்த்ததெல்லாம் என்னடா, நம்ம வந்துட்டு பால் ஸ்டிக் மாடல், அதுக்கப்புறம் வந்து பேப்பர்லலாம் வந்து ஹரிசாண்டலாக வெர்டிகலாக கோடு போட்டு ஆட்டம்குள்ளெல்லாம் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து கிடையாது பார்த்தோம். அதெல்லாம் வந்து ஒரு மாடல் தான், இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நம்ம இது பண்ணோம். பட் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ரீனியம் ஆட்டம்ஸில் வந்து லைவாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எது மூலியமாக பார்த்தோம்னா, டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். நார்மல் மைக்ரோஸ்கோப் தான், பட் அதோட வந்துட்டு ஒரு மில்லியன் டைம்ஸ் வந்துட்டு மைன்யூட்டாக இருக்கிறது வந்து படிக்கிறது. அதாவது இப்போ நம்மளோட ஹியூமன் ஹேர் எடுத்துக்கலாம், ஹியூமன் ஹேர் வந்துட்டு எவ்வளோ ஸ்மாலாக இருக்குது. ஸோ அதோட வந்துட்டு மில்லியன் டைம்ஸ் வந்து ஸ்மாலராக இருக்க வந்துட்டு ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு ரீனியம் ஆட்டம்ஸோட பாண்டிங் வந்துட்டு இதாகிறது வந்து லைவாக வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு இனிமேல் வந்துட்டு நம்ம வந்துட்டு பால் அண்ட் ஸ்டிக் மாடலாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு நோட்லலாம் வந்துட்டு எழுதின மாடல்லாம் வந்துட்டு வச்சு டீச் பண்ண வேண்டியதில்லை, லைவாக வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு போட்டே வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது இப்போ ஃபைன் பண்ணியிருக்கனால வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ரியல் லைஃப்பில், அதாவது வந்துட்டு நிறையா ஆட்டம்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ரியல் டைமாக வந்துட்டு அதோட டைனமிக்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்மளால் வந்து ஸ்டடி பண்ண முடியும்னு வந்து சொல்கிறாங்க. நாலாவதாக வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, சன்னோட மோஸ்ட் டீட்டெயில்டு சர்ஃபேஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது சன்னுக்குன்னு வந்துட்டு சூரியனுக்கு வந்துட்டு ஒரு சர்ஃபேஸ் இருக்கும்ல, அதை வந்துட்டு மோஸ்ட் டீட்டெயில்டாக வந்துட்டு ஹவாயில் இருக்க டெலஸ்கோப் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஹவாயில் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு டெலஸ்கோப் வந்து பில்ட் பண்ணி முடித்தாங்க. அதுதான் வந்துட்டு வேர்ல்ட் லார்ஜஸ்ட், ரொம்ப மிகப்பெரிய டெலஸ்கோப். அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு சோலார் டெலஸ்கோப். அது கிட்டத்தட்ட வந்து சன் நம்ம சூரியனை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்மளுக்கு சாலிட் லிக்விட் கேஸ்ன்னு வந்துட்டு மூணு ஸ்டேட் ஆஃப் மேட்டர் தெரியும். இதில் அவங்கள வந்து பிளாஸ்மான்னு வந்து ஒரு இருக்குது. ஸோ வந்து சூரியனில் இருக்க அந்த பிளாஸ்மா வந்துட்டு வெளியில் வரவும் அதுக்கப்புறம் வந்து கூலாகி வந்துட்டு உள்ளே போகிறோமே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 18 மைல்ஸ், அதாவது 18 மைல் உள்ள டிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு இது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். நாளைக்கு இன்னும் போகப்போ வந்துட்டு இன்னும் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கிறனால வந்து இப்போ சூரியன்லேருந்து என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் எஜெக்ட் ஆகுது, ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ எஜெக்ட் ஆகுது, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இதுவும் இல்லாமலாம் வந்துட்டு நாசா அனுப்பி இருக்க பார்க்கர் சோலார் ப்ரோபாக இருக்கட்டும், இல்லை யூரோப்பில் இருந்து சோலார் ஆர்பிட்டெலாம் இருந்தாலும், ஸோ இது எல்லாத்து மூலிமா வந்து நம்மளால் வந்து இன்னும் வந்து சூரியனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வந்து நம்மளோட சோலார் சிஸ்டம் வந்து எப்படி உருவாச்சு, ஸோ அதனால் வந்து நல்லா வந்து அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இன்னும் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, டிபெட் கிளேஷியரில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு நிறைய வைரல் குரூப்ஸ் வந்து இருந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட வந்து 28 வைரல் குரூப்ஸ் இருக்குது. அது வந்துட்டு ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தே அங்கே இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தோம்னா, நம்மளோட மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நார்மலாக இங்கே இருக்கிறது வந்துட்டு இந்த கிளேஷியர் மாதிரி கோல்டு டெம்பரேச்சர் ரீஜனில் வந்துட்டு இருக்காது, அங்கே இருக்கிறது வந்து இங்கே இருக்காது. பட் அங்கே இருக்கிறது வந்துட்டு இங்கே வெளியில் வந்துச்சுன்னா புதுசாக வந்து டிசீஸ் அது இல்லைன்னா வந்து புதுசாக வந்து யாராச்சும் வந்துட்டு நடக்கும். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரிசர்ச்லாம் வந்துட்டு கோல்டர் ரீஜனில் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி வந்து டிபெட் கிளேஷியர் வந்து ஒரு 50 மீட்டருக்கு அடியில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து 28 வைரல் குரூப்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் வந்துட்டு பண்ணலாம்னா, நம்மளோட எர்த்து வந்துட்டு நம்ம பூமி வந்துட்டு எப்படி வந்து உருவாச்சு, எப்படி வந்து நம்மளோட கிளைமேட் சேஞ்செலாம் வந்து நடந்துருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி வைரஸ்லாம் வந்துட்டு நாளடைவில் வந்துட்டு சில இது இறந்தும் போயிடும், சில இதில் பார்த்தோம்னா அது ஆக்டிவிட்டி வந்து டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆகிடும், சில இது பார்த்தோம்னா பாதி டீக்ரேடேஷனில் இருக்கும், சில இது டோட்டலாக வந்து டிகிரேட் ஆயிருக்கும், சில ப்ரோட்டீன்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நம்மளோட கிளைமேட் சேஞ்செலாம் வந்து எப்படி வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மாறி இருக்குது, எப்படி வந்து எர்த்தோட கண்டிஷன்லாம் வந்து மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த வைரஸ்லாம் வந்துட்டு வெளியில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸும் வந்து தரக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தோம்னா 2016 2016 வந்துட்டு சைபீரியாவில் வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு புதுசாக வந்து வைரஸ் வந்து வெளியேறுது. ஏன்னு பார்த்தோம்னா, நார்மலாக அது அங்கே தான் கிளேஷியரில் இருக்கும், பட் நம்மளோட பூமி வந்துட்டு வெப்பம் வந்து அதிகமாகறனால வந்து அந்த கிளேஷியர் வந்து மெல்ட் ஆகும், மெல்ட் ஆச்சுன்னு இருக்க அங்கே இருக்க வைரஸ்லாம் வந்து வெளியில் காற்றுல வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குமா. தென் இப்போ இருக்க ப்ரெசன்ட் டெம்பரேச்சர் தகுந்தப்பில் அது மியூட் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து நம்ம ஹியூமன் பாடியில் ஏன்னா வந்துட்டு அனிமல்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் ஆச்சுன்னா
டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி தான் வந்துட்டு சைபீரியாவில் வந்துட்டு 2016 வந்துட்டு புதுசாக ஏதோ ஒரு வைரஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி டியர்ஸ்லாம் வந்துட்டு கொண்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 2000 டியர்ஸ் வந்துட்டு கொண்டுருச்சு. அது மாதிரி அவங்க வந்து சில ஹியூமன்ஸும் வந்து அதனால வந்து அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ வந்து நம்ம வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பூமி வெப்பம், அது குளோபல் வார்மிங் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கணும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ டுடே வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு 5 இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம். ஸோ இனி வர வீடியோஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட சயின்ஸ் டிஸ்கவரிஸ் அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு நான் ஏதாச்சும் இதில் தப்பாக சொல்லியிருந்தேன், நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா எதாவது இருந்தால் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் இதாக வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எப்போ போல உங்ககிட்ட இருந்து பை பை.